ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கண்டென்ஸ் மில்க். இது எப்படி ஈஸியா வீட்லயே செய்யறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? கண்டென்ஸ் மில்க் செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாலை காய்ச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 30-35 minutes வரைக்கும் ஆகும். அடி பிடிச்சிருச்சுன்னா கண்டென்ஸ் மில்க் நம்ம கடையில வாங்குற அந்த டேஸ்ட்ல வராது. ஸோ அதனால நல்லா அடிகனமா இருக்க பாத்திரமா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பால் வந்து அடி பிடிக்காம நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சு கிண்டிட்டுருங்க. இப்ப இதை நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஒரு கொதி வரட்டும். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். 1/2 liter பாலுக்கு 150 gram சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை மீடியமில் மாற்றிடுங்க. கைவிடாமல் கிண்டிட்டே இருங்க, அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் இன்னும் தண்ணியாகி வரும். பயப்பட வேண்டாம், அது கொஞ்ச நேரம் கிளற கிளற திருப்பி திக்காயிரும். நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், இல்லனா பால் அடிபிடிச்சிரும். அடிபிடிச்சிட்டா நம்ம கடையில வாங்குற கண்டென்ஸ் மில்கோட டேஸ்ட் அதுல வராது. சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் பால் லைட்டா ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர்ல வரும். அடிபிடிக்க விட்டுட்டீங்கன்னா அந்த கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால அடிபிடிக்காம கிளறிட்டே இருங்க. அப்பப்ப இந்த மாதிரி பாத்திரத்துல ஓரத்துல ஒட்டிட்டு இருக்கும்ல, அதெல்லாமும் பாலோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது ஒரு 20% ரெடியாயிருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 40% கிட்ட ரெடியாயிருக்கு. இப்போ இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதில் பால் பவுடர் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 60 gram போல பால் பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க 1/2 liter பால், 150 gram சர்க்கரைக்கு 60 gram பால் பவுடர், அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் பவுடர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, கண்டென்ஸ் மில்க் செய்யலாம். ஆனால் பால் பவுடர் சேர்க்கறதுனால உங்களோட கண்டென்ஸ் மில்க் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் கடையில் வாங்குற அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டுக்கு வரும். இது சேர்க்கலனா கொஞ்சம் டேஸ்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க பால் பவுடர் இருக்குல்ல, அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதில் சேர்த்துட்டு கிளறும் போது கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க, அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்லாம் இப்படி தான் நுரைச்சிட்டு பொங்கி பொங்கி வரும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொங்குறது கொஞ்சம் அடங்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை, இது ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை, இது ஒரு 90% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ தனியாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம இதை ஆற வச்சு எடுத்தோன்னா கடையில் வாங்குற கண்டென்ஸ் மில்க் அதோட டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 30 minutes போல் ஆற வச்சிடலாம். இப்போ இதை நான் 1/2 hour போல் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கடையில் வாங்குற அதே டெக்ஸ்சருக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக் இதெல்லாம் செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை ஒரு 6 months ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி ரெசிபி செய்கிறதுன்றதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.